ப்ரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலே இந்த கர்த்தர் செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 11:13. புறங்கூறித்திருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆம் பிரியமானவர்களே, புறங்கூறி திரிகிற ஒரு மனிதன் என்ன செய்வான்னா மற்றவங்களோட ரகசியத்தை ஒரு புறம் சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு காரியத்தை ரகசியம்னா அந்த ரகசியத்தை மறைச்சி வைக்க மாட்டான். ஐயோ இந்த ரகசியத்தை சொல்கிறதுனால, இந்த காரியத்தை சொல்கிறதுனால அவங்களுக்கு அவமானம் வருமே, நிந்தனை வருமே, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களை குறித்து புறங்கூறணும், இல்லாதபோல சொல்லணும். அப்போ தான் சிலருக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. அது மிக ரொம்ப டேஞ்சரானது, அவருடைய வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாய் காணப்படுது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச, நீ அப்படி இருக்காத, புறங்குறான் நீ இருக்காத. ஆண்ட சொல்லுங்க, ஆவில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்கிறான். ஆவில் உண்மையுள்ளவன நம்ம இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே மனசில் வைத்து அப்படியே நம்ம செயல்படுவோம். வெளியில் போய் அவங்கள குறித்து அவதூறாக தவறாக பேச மாட்டோம். ஆம் பிரியமானவர்களே, நம் வேதத்தில் ஆதியாகமம் 9:20 நாம் பார்க்கும் பொழுது, நோவா பயிரிடுகிறனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத் என்கிற 3 பிள்ளைகள். அதில் காம் என்ன செய்கிறான்னு சொன்னால், 2வது மகனாகிய காம் அவன்தான் கானானுக்கு தகப்பனாக காணப்படுகிறான். தன்னுடைய தகப்பன் வஸ்திரம் விலகி நிர்வாணமாய் படுத்திருக்கிறதை அவன் தன்னுடைய சகோதரத்தில் போய் சொல்லுகிறான். அவனுக்கு அந்த மறைக்க தெரியல. அப்பா நிர்வாணமாக இருக்கிறத வெளில போய் சொன்னால் யாருக்கு அவமானம், பேசி பாருங்க. அந்த மகனுக்கு தெரியல, தன்னுடைய 2 சகோதரத்தை போய் சொல்கிறான். ஆனால் அந்த மற்ற 2 சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன் தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை பார்க்காம ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பின்பக்கமாக வந்து தன்னுடைய தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். 2 பேரில் யார், காம் செய்தது சரியா அல்லது மற்ற 2 மகன்கள் செய்தது சரியா? பிரியமானவர்களே, 2வது மகன் காம் செய்தது மிக மிக தவறான ஒரு காரியம். தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் போய் வெளியே போய் புறங்கூறுகிறான். அப்பா அவர் எப்படி இல்லாமல் படுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற 2 நோவாவுடைய மகன்களோ தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். ஆம் பிரியமானாலே, அதுதான் புறங்கூறி திருகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். காரியத்தை மறைக்கிறான். எது நல்லது? வெளியில் போய் டமார் அடிக்கிறது நல்லது, அதை மறைக்கிறது நல்லது? ஆம் பிரியமானே, இதனால் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ யாருடைய காரியத்தை நீ புறங்கூறாத, வெளியே போய் எல்லாருக்கும் டமார் அடிச்சிடாத. நன்மையை மாத்தாதான் நம்ம சொல்லணும், தீமையை சொல்லக்கூடாது. இன்றைக்கு அநேகர் நன்மையை போய் வெளியில் சொல்கிறதில்ல, அங்கே என்ன தீமையோ அதை போய் தான் வெளியில் போய் சொல்கிறது. 99 நன்மை இருக்கும், அந்த நன்மையை போய் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்களாம் அந்த நன்மையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தீமை இருக்கு, அந்த தீமையை போய் அவங்க அப்படி செய்தாங்க எப்படி செய்தாங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் போய் சொல்கிறது, புறங்கூறி திரிகிறது. தேவன் அதை வெறுக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நாளில் புறங்கூறி திரிகலாம் இல்லாதபடிக்கு ஆவியில் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட தேவன் விரும்புகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இந்த நாளில் நோவாவுடைய மகன் புறங்கூறி திரிந்தது போல்
நாங்கள் யாரையும் புறங்குறி தெரியாதபடி மற்ற இரண்டு மகன்கள் தன்னை தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைத்தார்களே, அதேபோல் நாங்களும் கூட மற்றவர்கள் மேலே உள்ள தவறை மறைக்க முடியாது. மற்றொரு இடத்துல போய் சொல்லாதபடிக்கு அவங்களிடத்தில் உள்ள நன்மையை மாத்திரம் வெளியே போய் சொல்ல கத்துக்கிற பாராட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்ததாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அப்படி செய்திருக்கா சொல்லுங்கள். ஏசுதான் ஜெபிக்கிறோம் சொல்லி அல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ.